இங்கே 7 கோடி மக்களினுடைய இறையாண்மை என்பது சட்டப்பேரவை தான். அந்த இறையாண்மைங்கிறது அதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு 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 சுய கௌரவம் நமக்கு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கி ஆளுநர் 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 மாளிக முடியும். அவருக்கு என்ன வேலை இருக்குங்க? அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் மேக்ஸிமம், அவரோட வேலை போஸ்ட்மேன் வேலை மட்டும். அதனால் இதில் தீவிரமாக செயல்படுறது நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வேல்முருகன் ஐயா வாழ் உரிமை கட்சி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இப்படி சிறு கட்சிகள் தான் இதில் தீவிரமாக செயல்படுறாங்க. அது பெரிய கட்சிகள் பண்ணுற ரொம்ப தப்பு. பாமக அதான் அந்த மத்திய அரசினுடைய சில நிலைப்பாடுகளோடு ஒத்துப்போவது என்பது அதனுடைய நீண்டகால நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. இப்போது அந்த நீங்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலை நாட்களில் கூட பாமக நினச்சுன்னா இன்னும் பெரிய எழுச்சி அது உருவாக்கியிருக்க முடியும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட எழுவர் விடுதலை பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எழுவர் விடுதலை எதிராக ஆளுநர் வந்து ரொம்ப காலதாமதம் பண்ணுறது வந்து வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து ஃபாதர். ஆமாம், அதாவது உங்களுக்கு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகிவிட்ட ஒரு வழக்கு, 28 ஆண்டுகளாக முருகன், சாந்தன், பேரறிவாளன், ரவிச்சந்திரன் உட்பட 7 பேர் சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு விடுதலைக்கான ஒரு வழியை சமைத்தது என்றால் மாண்புமிகு மேனாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஐயா சதாசிவம் அவர்கள் தான். அவரை தான் நம்ம நன்றியோடு நினைக்கணும். ஆனால் அந்நேரம் அதுக்குள்ளே அரசியல் பண்ணுறதுக்கு செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு புறப்படலைன்னா இதுக்குள்ளே அவங்க சங்கடமில்லாமல் வெளியே வந்திருப்பாங்க. ஒரு வகையில் அவங்க வந்து நம்ம அரசியல் களத்தில் ஒரு பகடைக்காய்கள் ஆக்கப்பட்டவர்கள். தங்களுக்கு எப்போ பொலிட்டிக்கல் ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறதும் டெல்லியில் இருக்கிறவங்க வேறு எந்த கணக்கு போடுறாங்க. அப்போது அந்த வகையில் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்யலாம் அப்படிங்கிற உரிமையை நம்ம உச்சநீதிமன்றம் வழங்கியது. அதுக்குள்ள 2 வருஷமாக அவர் வச்சுருக்கிறார். இதுதான் இதில் இருக்கிற சிக்கல். தமிழக சட்டப்பேரவை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதில் உச்சநீதிமன்றத்திற்கு கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை என்கின்ற வகையில் அதை அவர் கையெழுத்து போட்டு விடுதலைக்கான செயற்பாடுகளை 2 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும், செய்திருக்க முடியும். அப்போ அவர் செய்யலை அப்படிங்கிறது ஒரு ஆளுநர் தன் விருப்பப்படி செய்ய மாட்டார். ஆளுநர் மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் அதை செய்வார். அப்போ மத்திய அரசிடமிருந்து ஏதோ ஒரு அறிவுறுத்தல் இருந்திருக்கிறது இவர்களை விடுதலை செய்ய வேண்டாம் இப்போது. அதனால தான் இந்த 2 வருஷம் இது ஆகிருக்குது. அப்போது இதில் 2 விஷயம் முக்கியமாகுது. இந்த ஆளுநருங்கிற பதவியே ஒரு தொங்கு தோல் அல்லது தொங்கு சதை ஒரு இது இருக்கவே கூடாது. புதுடெல்லி சர்வாதிகாரத்தினுடைய நீட்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும். இங்கே 7 கோடி மக்களினுடைய இறையாண்மை என்பது சட்டப்பேரவை தான். அந்த இறையாண்மைங்கிறது அதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு 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 சுய கௌரவம் நமக்கு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கி ஆளுநர் 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 மாளிகை முடியும். அவருக்கு என்ன வேலை இருக்குங்க? அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் மேக்ஸிமம், அவரோட வேலை போஸ்ட்மேன் வேலை மட்டும்தான். அதுக்கு மேலே என்ன அவர் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்க முடியும்? கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத இவங்க ஊதி பெருக்கி ஏதோ பெரிய பவர் இருக்கிறமே, அது கூட நீங்கள் ரீடிஃபைன் பண்ணணும். இஸ் அ போஸ்ட்மேன் பிட்வீன் ஓகே, நம்ம இந்தியாங்கிற ஒரு கூட்டாட்சி அமைப்பில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ பிரசிடென்ஷியல் அசென்ட் குடியரசுத் தலைவரனுடைய ஏன் சட்டசபை தீர்மானம் போட்டு சபாநாயகர் நேரம் அனுப்பக்கூடாது? அதுக்கு என்ன இந்த போஸ்ட்மேன் வேலை? அவசியம் இல்லைல்ல நமக்கு. இவர் என்ன இங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணுறது? அதையே நம்ம சீஃப் செக்ரட்டரி நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாதா? ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்குறவுக்குள்ள திராணி நமக்கு இல்லை, அது வேற கதைன்னு வச்சுங்க. ஸோ இவர் 2 வருஷமாக அதில் அதுக்கு மேலே ஒரு ஒரு முடிவெடுக்காமல் வச்சுருக்கிறது மத்திய அரசினுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் அப்படி வச்சுருப்பாருங்கிறது என்னோடய கருத்து. இப்போ சிபிஐ வந்து பல்நோக்கு விசாரணை அமைப்பிலிருந்து அறிக்கை வர்றதுக்காக ஆளுநர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, அது ஏற்புடையதா? அதுதான் நீதிமன்றமே உச்சநீதிமன்றமே தெளிவாக சொல்லியிருக்குது. அது என்ன சொல்லியிருக்குது? அந்த மல்டி டிசிப்ளின் மானிட்டரிங் ஏஜென்சி இல்லையா, பன்னோக்கு ஆய்வு ஒரு நிறுவனம், அதுங்கிறது இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடியதாக கருதப்படும் சதிகளையும் அந்த சதிகளோடு தொடர்புடைய மனிதர்களையும் விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டதானே தவிர உச்சநீதிமன்றம் தெளிவாகவே கேள்வி கேட்டிருக்கிறது. தீர்ப்பு பெற்று 28-30 ஆண்டுகளாக
சிறைக்குள் வாடிக்கொண்டிருக்கிற இவர்களுக்கும் இந்த எம்டி எம்ஏக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லைங்குது? உச்சநீதிமன்றம் சொன்னப்புறம் அது என்ன, இவர் உச்சநீதிமன்றத்துக்கு மேலே உள்ள அதிகாரமா? ஆளுநர் அதிகாரம் ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த எம்டிஎம்ஏனுடைய ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கும் இந்த எட்டு பேருக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து ஆளுநர் சட்டப்பேரவை நிறைவேற்றிய தீர்மானத்தை உடனடியாக அவர் கையெழுத்திட்டு நிறைவேற்ற வேண்டியதான், பாஸ் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறதான் வந்து உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழக அரசு வந்து எழுவர் விடுதலையில் ஆளுநருக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? அதாவதுங்க, இப்போ நீங்கள் 7.5% இடஒதுக்கீடு இப்போ வந்து இல்லைங்களா, உள்ஒதுக்கீடு இஷ்யூ வந்தது, வந்தப்போ அழுத்தம் கொடுத்து ஆளுநரையும் கடந்து ஒரு தீர்மானம் ஒரு அரசாணை பிறப்பிக்க முடிஞ்சதில்ல. அப்போ இதில் 2 வருஷமாக இவங்களால் பண்ணலை அப்படின்னா இவங்க 3 பேருமே கூட்டுக்களவாணிகளாக இருக்காங்கன்னு அர்த்தம், வேறு என்ன சொல்ல முடியும்? ஸோ உங்களால் பண்ண முடிஞ்சிருக்குது. எதை நிராகரிக்கணும்னு மத்திய அரசு சொல்கிறத நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது, மும்மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியுதுல வந்து. அப்போ சில விஷயங்களில் உங்களால் பண்ண முடியுதுன்னா ஏதோ ஒரு புரிந்துமே உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் நீங்களே ஒரு தீர்மானம் போட்டீங்க, 2 வருஷமாக அவர் அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அது இப்போ எத்தனையோ விஷயங்களை நீங்கள் அதையும் கடந்த அரசாணைகள் பிறப்பிக்கிறீங்க, இதிலையும் பண்ண முடியும் உங்களால், அல்லது போய் கடுமையான அழுத்தம் கொடுக்க முடியும், அல்லது தமிழக அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அப்போ பண்ணலைன்னா மத்திய அரசிடமிருந்து ஒரு அறிவுறுத்தல் எதுவும் இருக்கிறது, இப்போ விடுதலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டுக்களவாணித்தனம் தான், அதான் சரியான வார்த்தையாக இருக்கும். இவங்க 3 பேருமே சேர்ந்து பண்ணுறாங்கன்னா 7 பேர் விடுதலையே தாமதப்படுத்துன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடு பிரச்சனையிலேயே திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்துனாங்க, முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. ஆனால் வந்து எழுவர் விடுதலையில் வெறுமனே கோரிக்கைகள் மட்டும்தான் வைக்கிறாங்க, அந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே வந்துங்க இவங்க பண்ணுற ரொம்ப தப்பு, பெரிய கட்சிகள் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2009 பிறகு எங்கள் மேலே கடுமையான விமர்சனம் வச்சுட்டாங்க, எங்களை தரக்குறையாக விமர்சிச்சிட்டாங்க, ஆனால் இனிமேல் வந்து இந்த ஈழப்பிரச்சனை தமிழ்நாடு அரசியல் அஜெண்டாவில் இருக்கக்கூடாது, ஓகே நாங்கள் வேணாம்ல உங்களுக்கு, எங்களை திட்டுவீங்கள, உங்களுடைய கதாநாயகர்கள் யாரோ அவங்கள வச்சு நீங்கள் பார்த்துக்குங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை இவங்க எடுக்கிறாங்க. அவங்க அப்படி நிலைப்பாடு எடுக்கிறது மற்ற பெரிய கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கோ காங்கிரஸுக்கோ இதுங்களுக்கும் தோதா போயிடுது, வசதியாக போயிடுது. அதனால் இதில் தீவிரமாக செயல்படுறது நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வேல்முருகன் ஐயா வாழ்வுரிமை கட்சி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இப்படி சிறு கட்சிகள் தான் இதில் தீவிரமாக செயல்படுறாங்க. அது பெரிய கட்சிகள் பண்ணுற ரொம்ப தப்பு. இப்போ அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வழியிலையும் காயத்திலையும் திட்டத்தான் செய்வாங்க. நீங்கள் கட்சியாக இருக்கிறங்கிறது நாட்டுக்கு பொறுப்பு, மக்களுக்கு பிறகு இனத்துக்கு பொறுப்பு. அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் கடந்த எலெக்ஷனில் அஜெண்டாவில் கூட கொண்டு வரல, இவங்க தேர்தல் அறிக்கையில் கூட கொண்டு வரல, அது ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பெரிய கட்சிகள் எடுத்தால் தான் அது ஒரு பிரச்சனையாக மாறும். வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து சொல்கிறார். ஆனால் எழுவர் விடுதலையில் அவர் ஒரு மாதிரி அமைதி காத்தே போகிறார், அந்த பாங்கு எப்படி? பாமக அதான் அந்த மத்திய அரசினுடைய சில நிலைப்பாடுகளோடு ஒத்துப்போவது என்பது அவனுடைய நீண்டகால நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. இப்போது அந்த நீங்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலை நாட்களில் கூட பாமக நினச்சிருந்தால் இன்னும் பெரிய எழுச்சியை அது உருவாக்கியிருக்க முடியும். இப்போ இடஒதுக்கீடு தமிழர் சார்ந்த பிரச்சனைகளில் வலுவாக குரல் கொடுக்கின்ற கட்சிகளில் அதுவும் ஒரு கட்சியாக இருக்குது. ஆனால் ஏதோ காரணங்களால் அது இந்த பெரிய கட்சிகள் கடைபிடிக்கின்ற அதே ஒரு அணுகுமுறை நிலைப்பாடு சரியாக இருக்குது, ஆனால் ஒரு ஃபயராக நின்று அதில் ஒரு போராட்டம் நடத்தி அதை ஒரு வெற்றிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு உறுதியை நம்மளால் பார்க்க முடியல. எழுவர் விடுதலைக்கு என்னதான் ஃபாதர் முடிவு, அதே நேரம் இந்த அரசியல் கட்சிகள்னால எழுவர் விடுதலைக்கு ஒரு முடிவு எட்டப்பட முடியுமா? ஆமாம், ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நடக்கும் இல்லைங்களா? நீங்கள் அத்தனை பேரும் எல்லா ஏடிஎம்கேயும் சேர்ந்து முற்றுகைப்பட சொல்லுங்கள், இது தமிழ்நாட்டினுடைய பொது கருத்து. நீங்கள் அந்த போராட்டத்தையே அழித்து முடிச்சாச்சு, அந்த நீங்கள் யார் யாரெல்லாம் அழிக்கணும்னு நினச்சிங்களோ அத்தனை பேரையும் அழிச்சாச்சு. 1000 ஆண்டு காலத்தில் நாங்கள் கண்டிராத ஒரு தேசிய இன விடுதலை எழுச்சியையே ஒன்றுமில்லாமல் பண்ணி முடிச்சிட்டிங்க. அந்த கொலை தொடர்பில் உண்மையிலேயே இவர்கள் தான் குற்றவாளிகளா என்பது குறித்தும் ஆழ்ந்த ஐயப்பாடுகள் ஆதாரங்களோடு எழுப்பப்படுகிறது. அந்த கேஸை முடிச்சு வைக்கிறதுக்காக நீங்கள் அப்பாவிகள் கொஞ்சம் பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு வலுவான வாதம், அதற்கு அந்த வாதங்களுக்கு உரமேற்றக்கூடிய ஆதாரங்கள் என்று பல முன்வைக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக, திமுக, ஏன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் தான் நீங்கள் அழிச்சிங்க,
ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த இந்த விடுதலையிலையாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியாச்சுல்ல, அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அவங்கள உள்ள போட்டு கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு உண்டு. அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றையில் மத்திய அரசுக்கு நேரடி அழுத்தமோ அல்லது ஒரு களத்திலே போராட்ட அழுத்தமோ கொடுத்தார்கள் என்றால் ஒரு மாற்றம் நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்னு அரசியல் கட்சிகள் நினைக்குதா? இதனால் ஒன்றும் நம்ம தேர்தல் முன்னாடி வந்து ஈழ மக்களினுடைய பிரச்சனை இந்திய தமிழக அரசியலை தீர்மானிக்கிற பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு தமிழக அரசியலை தீர்மானிக்கிற பிரச்சனையாக இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கன்ஸ்டிடியூன்சிங்கிறது நாம் தமிழர் போன்ற கட்சி தான் அந்த கன்ஸ்டிடியூன்சி, சரி அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஃபாதர்.